மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியக்குழு கூட்டம் ஒன்றியக்குழு தலைவர் வெங்கட் ரமணா தலைமையில் நடைபெற்றது. ஒன்றியக்குழு துணைத் தலைவர் மகாலட்சுமி மோதிலால் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அலுவலக செலவினங்கள், வாகன பராமரிப்புகள் உள்ளிட்டவைகள் மன்ற கூட்டத்தில் வைக்கப்பட்டு அனுமதி கோரப்பட்டது. மேலும் பூண்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட 49 பஞ்சாயத்துகளில் உள்ள கிராமப்புறங்களில் குடிநீர் பிரச்சினைகள், சாலை வசதி, மின்சார வசதி உள்ளிட்டவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் ஒரு கவுன்சிலருக்கு ரூ.8 லட்சம் நிதி என அனைத்து கவுன்சிலர்களுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன. மேலும் இக்கூட்டத்தில் ஜல் ஜீவன் அபியான் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்தால் மட்டும் போதாது, அதற்குரிய நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். ஆனால் மத்திய அரசு அதிகாரிகளை மிரட்டி ஊராட்சி மற்றும் ஒன்றிய நிலைகளில் இருந்து இப்பணியை மேற்கொள்வதால் ஊராட்சியில் அடிப்படை வசதிகள் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என திமுக கவுன்சிலர் குற்றம் சாட்டினார். மேலும் ஒரு வீட்டிற்கு 50 லிட்டர் தண்ணீர் மட்டுமே வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. அதை வைத்து என்ன செய்ய முடியும் என கவுன்சிலர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதில் சொல்ல முடியாமல் ஒன்றிய கவுன்சிலர் தடுமாறினார். இதைத் தொடர்ந்து பூண்டி ஒன்றியத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் முறைகேடு நடப்பதாக கவுன்சிலர்கள் புகார் கூறினர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக ஒன்றிய குழு தலைவர் உறுதியளித்தார். இக்கூட்டத்தில் ஒன்றிய கவுன்சிலர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தெரியும் எலக்ட்ரிக்கும் தெரியும், எல்லா அதிகாரிகளுக்கும் தெரியும். சில விஷயங்கள் அது வந்து இளைமுறை போய் தான் ஆகணும், வழி இல்லை, நடக்காது. இந்த கவர்மெண்டோட ரேட் வந்து 3 ரூபா ஒரு குவிண்டாலுக்கு கூலி ஆகணும் கொடுக்கணும், அது நடைமுறையில் அது ஒத்து வராது. அது உண்டான செலவை வந்து எந்த அரசாங்கம் வந்தாலும் அரசாங்கத்தோட கொள்கை இல்லை, அது அரசாங்கத்தோட கொள்கை இல்லை. அங்கே நடத்துறாங்க அதிகாரிகள் நடத்துனாலும் அங்கே செலவு இருக்கு, செலவு கண்டிப்பாக இருக்காங்க. அதனால வந்து அது நம்மளுக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட். நம்ம மக்கள் வந்து தேவையில்லாத சப்ஜெக்ட்னா மக்கள் வந்து அங்க விவசாயிங்க போயிட்டு அங்க இது பண்ணனா அது தப்பு இல்ல. தேவையில்லாத சப்ஜெக்ட் சொல்லல, நம்ம 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 நம்மளோட இதுல இல்ல, அது நம்மளோட லிமிட்ல இல்ல. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், பாஜக உறுப்பினர் கேட்ட கேள்விக்கு நான் தவறான கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். சரியான கேள்வி கிடையாது. டிபிசில அதிகாரிங்க தான் ரொம்ப ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பணி நீக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எங்களுக்கு தெரியல. இப்ப அதை நீங்க சொன்னீங்கன்றதுக்காக நான் சொல்றேன். எனவே திமுக ஆட்சியில் எப்பயுமே தவறே நடக்காது, அது மக்களின் ஆட்சி. கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியா நடக்கும். வரதாபுரத்துலதான் பிஜேபியில இருந்து ஒருத்தர் தவறு பண்ணாருன்னு எங்களுக்கு தகவல், அதனால நீங்க அங்க பாத்துக்கோங்க.